வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் உதயகுமார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் டூ ஏ, குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ ஆகிய தேர்வுகளுக்கான வேர் டு ஸ்டடி அப்படிங்கக்கூடிய பகுதியில் இயற்பியலுக்கு பள்ளி புத்தகங்களில் படிக்க வேண்டிய பாடங்கள் எவை, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்க வேணும் அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா அதற்கான பிடிஎஃப் லிங்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த பாடங்கள் படிக்கணுங்கக்கூடிய வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம இயற்பியல் பார்க்க போகிறோம். இயற்பியலுக்கு பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள், இயக்கவியல், பருப்பொருளின் பண்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி வெப்பம், அணுக்கரு இயற்பியல், லேசர், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள். இதான் பாடத்திட்டம். இதற்கு நாம் வந்து பள்ளி புத்தகங்களில் மொத்தம் 34 பாடங்கள் படிக்க வேண்டும். ஆறாவதுல பார்த்தீங்கன்னா 5 பாடங்கள், 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 6 பாடங்கள், 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 8 பாடங்கள், 9ஆம் வகுப்பில் 9 பாடங்கள், 10ஆம் வகுப்பில் 6 பாடங்கள், ஆக மொத்தம் 34 பாடங்கள் நாம் படிக்க வேண்டும். இதில் 6ஆம் வகுப்பை எடுத்துக்கொண்டால், முதல் பருவத்தில் அளவீடுகள் என்ற முதல் பாடமும், விசையும் இயக்கமும் என்ற இரண்டாம் பாடமும், 2ஆம் பருவத்தில் எடுத்துக்கொண்டால் வெப்பம் என்ற முதல் பாடமும், மின்னியல் என்ற இரண்டாம் பாடமும், 3ஆம் பருவத்தில் எடுத்துக்கொண்டால் காந்தவியல் என்ற முதல் பாடம். ஆக மொத்தம் 6ஆம் வகுப்பில் இந்த 5 பாடங்கள். 7ஆம் வகுப்பை எடுத்துக்கொண்டால் முதல் பருவத்தில் அளவீட்டியல் என்ற முதல் பாடமும், விசையும் இயக்கமும் என்ற இரண்டாம் பாடமும், 2ஆம் பருவத்தில் எடுத்துக்கொண்டால் வெப்பம் மற்றும் வெப்பநிலை, மின்னோட்டவியல் இந்த 2 பாடமும், 3ஆம் பருவத்தில் எடுத்துக்கொண்டால் ஒளியியல் என்ற முதல் பாடமும், அண்டம் மற்றும் விண்வெளி என்ற 2ஆம் பாடமும். 7ஆம் வகுப்பில் நாம் படிக்க வேண்டியது மொத்தம் 6 பாடங்கள். அடுத்து 8ஆம் வகுப்பில் எடுத்துக்கொண்டால், இப்போ இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு புக்கானது 3 பருவங்களாக பிரிக்கப்படாமல் மொத்தமாக சயின்ஸோட பாடங்கள் எல்லாமே ஒரே பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாடமாக இருக்கக்கூடிய அளவீட்டியல், 2ஆம் பாடமாக இருக்கக்கூடிய விசையும் அழுத்தமும், 3ஆம் பாடமாக இருக்கக்கூடிய ஒளியியல், 4ஆம் பாடமாக இருக்கக்கூடிய வெப்பம், 5ஆம் பாடமாக இருக்கக்கூடிய மின்னியல், 6ஆம் பாடமாக இருக்கக்கூடிய ஒளியியல், 7ஆம் பாடமாக இருக்கக்கூடிய காந்தவியல், 8ஆம் பாடமாக இருக்கக்கூடிய அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இந்த 8 பாடங்கள். அடுத்தது 9ஆம் வகுப்பு எடுத்துக்கொண்டிங்கன்னா 9ஆம் வகுப்பு புக்கும் அப்படி தான், அதாவது டேம் படி பிரிக்காமல் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. இதில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய அளவீடு, 2ஆம் பாடமாக இருக்கக்கூடிய இயக்கம், 3ஆம் பாடமாக இருக்கக்கூடிய பாய்மங்கள், 4ஆம் பாடமாக இருக்கக்கூடிய மின்னூட்டமும் மின்னோட்டமும், 5ஆம் பாடமாக இருக்கக்கூடிய காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், 6ஆம் பாடமாக இருக்கக்கூடிய ஒளி, 7ஆம் பாடமாக இருக்கக்கூடிய வெப்பம், 8ஆவது பாடமாக இருக்கக்கூடிய ஒளி, 9ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அண்டம். ஆக 9ஆம் வகுப்பில் 9 பாடங்கள் இயற்பியலுக்கு படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பை எடுத்துக்கொண்டால், 10ஆம் வகுப்பில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய இயக்க விதிகள், 2ஆவது பாடமாக இருக்கக்கூடிய ஒளியியல், 3ஆவது பாடமாக இருக்கக்கூடிய வெப்ப இயற்பியல், 4ஆவது பாடமாக இருக்கக்கூடிய மின்னூட்டவியல், 5ஆவது பாடமாக இருக்கக்கூடிய ஒளியியல், 6ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல் இந்த 6 பாடங்கள் 10ஆம் வகுப்பில் படிக்க வேண்டும். ஆக இயற்பியல் பகுதிக்கு நாம் மொத்தம் 34 பாடங்கள் படிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கவனிங்க, விடாமுயற்சியால் வெற்றியை விடாமல் பிடித்து விடுவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா எத்தனை பாடங்களாக இருந்தாலும் நம்மளால் எளிமையாக படித்திடலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து விரைவாக தருவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் உதயகுமார்.